ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கண்டர் ஸ்டோர்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க வேண்டியது நம்ம ஸ்கில்லெட்டை பற்றி பார்ப்போம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் டச் ஒன் பற்றி பார்த்தோம், அப்பே சொல்லியிருந்தேன் நம்ம ஸ்கில்லெட் பற்றி ஃபுல் வீடியோஸ் நம்ம பார்ப்போம்னு. இது எதுக்கு நம்ம கஸ்டமருக்கு நம்ம காமிக்கிறோம்னா, அவங்களுக்கு வந்து என்னென்ன மாடல் இருக்குது, என்னென்ன டிசைனில் வெரைட்டிஸ் இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கனால நம்ம வந்து ஸ்கில்லெட்டை பற்றியே ஃபுல்லாக இன்றைக்கி பார்ப்போம். ஏன்னா டச் ஒன் பற்றி நம்ம சொன்னதுனால நம்ம கஸ்டமருக்கு எல்லா பேர்த்துக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா, அதனுடைய சைஸு, வெயிட்டு. ஆனால் சில கஸ்டமர் அதனுடைய உபயோகம் கேட்டாங்க. டச் ஓவன் வந்து அது எது உபயோகம்னா, சீக்கிரமாக வெந்துடும். அதாவது குக்கிங் பர்பஸ் வந்து குயிக் ஃபாஸ்ட்டாக வந்து வெந்துடும். அதே மாதிரி அந்த ஹீட்டு வந்து வேகமாக வந்து ஆறாது. அந்த குக்கர்னு சொல்லுவாங்க, இரும்பு குக்கர், அதனுடைய இது பர்பஸே இரும்பு குக்கர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம அந்த ஸ்கில்லெட்டுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வந்து இத்தனை வகையான ஸ்கில்லெட்ஸ் இருக்குது. ஸ்கில்லெட்லேயே வந்து நம்ம புதுசு புதுசாக நம்ம தயாரிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒரு பெரிய என்னோட குரூப் பெரிய ஒரு மேனுஃபேக்சர்னால நம்ம நிறையா பவுல்ட்ரியில் டையப் வச்சு நம்ம ஒரு சாம்பிள் கொடுத்து அதை வச்சு எடுத்து நம்ம புதுசு புதுசாக போட்டது தான் இத்தனை ஸ்கில்லெட்டுடைய வெரைட்டிஸ். முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம போட்டது வந்து இந்த 10-inch ஸ்கில்லெட் தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டது. ஆரம்பத்துலேயே நம்ம வந்து வித்தவுட் சீசனே 400-450 விற்றோம். இப்போ வந்து ஓரளவுக்கு ப்ரொடக்ஷனில் கூட்டி அதோடய ரேட்டை கொஞ்சம் காஸ்ட்டு கம்மி பண்ணி இன்றைக்கி சீசன் பண்ணதே நம்ம 400 கொடுக்குறோம். முதல்ல ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி வித்தவுட் சீசனே 400 விற்றோம். நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்த கஸ்டமர்ஸுக்கு தெரியும், நம்ம மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ விலை குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம விலை குறைச்சி கொடுக்குறோம். காரணம் என்னென்னா, நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு குறைச்ச லாபத்தில் அதிகமான பொருள் விற்கணும்னா நம்மளுடைய ஒரு மொத்தமே ஒரு நம்மளுடைய எண்ணம். காரணம் என்ன, நம்ம அதிக லாபம் வைக்க வேண்டிய விருப்பம் எங்களுக்கு கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட லாபம் இருந்தால் போதும், அந்த விற்பனையுடைய பொருட்களுடைய எண்ணிக்கையில் நம்ம கூட காமிச்சு நம்ம அந்த டேர்ன் ஓவரை நம்ம டார்கெட் பண்ணிடலாம். அதனால தான் நம்ம வந்து குறைச்ச விலையில் விற்கிறோம். சில பேர் அதிகமான லாபத்துக்கு விற்கக்கூடியவங்க வந்து சொல்கிறாங்க. நான் என்றைக்குமே யாரையும் கம்பேர் பண்ண மாட்டேன். இப்போ ஏன் சொல்கிறேன்னா, அவங்க வந்து நம்ம ப்ராடக்ட்டு வந்து ஒஸ்ட்டு ப்ராடக்ட்டு, இது வந்து உடம்புக்கு கெடுதியான ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க பொருளை வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் டைரெக்டாக ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேயே, நாங்கள் சில பேர் சொல்கிறாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் தண்டவாளம் டைரெக்டாக வாங்கி நாங்கள் தயாரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு தொழிலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அவங்க வந்து புதுசாக ரீசெண்டாக வந்தவங்களாக இருப்பாங்க. நாங்கள் வந்து 100-120 வருஷமாக பாரம்பரியமாக அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு வரோம். 6வது தலைமுறையாக அந்த நான் பிஸ்னஸ் இது வந்து 6வது தலைமுறை அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால இந்த லைன்லேயே இருக்கனால எனக்கு நான் அடித்து சொல்லுவேன், எங்களுடைய பொருளில் எந்த விதமான ஒரு கெமிக்கல் ஆடடோ எந்த விதமான உடம்புக்கு கெடுதியான பொருட்களோ கிடையாது. காரணம் என்னென்னா, 100 காலமாக இதே பொருள் விற்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே மதுரையில் உள்ளவங்களுக்கும் சரி, நம்ம கடையை வந்து பார்த்தவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரே ஸ்தாபனத்திலேயே கிட்டத்தட்ட 100-120 வருஷமாக ஒரே ஸ்தாபனத்தை வச்சு வியாபாரம் பார்க்குறோம். வெளியில் எந்த கடையும் மாறாமல் விற்றுக்கிட்டு இருக்கனால நம்முடைய பழைய கஸ்டமர்ஸுக்கு தெரியும். அதனால் வந்து அதிக லாபம் கிடையாது. அதே மாதிரி கெடுதலான பொருளையும் நம்ம விற்க மாட்டோம். எல்லாமே ஆர்கானிக், உடல் நலத்துக்கு ஒரு நல்லது தான் நம்ம கொடுப்போம். ஒன்று என்னென்னா, இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸில் வந்து மக்களுக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி தேவைப்படுது. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து நம்ம அதிகம் பொருட்கள் நம்ம தயாரித்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு கஸ்டமரும் சொல்லுவாங்க, சார் எனக்கு இந்த மாதிரி எது பொருள் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொருள் கொடுத்தா மார்க்கெட்டில் நல்லா போகும்னு ஒரு இது இருந்துச்சுன்னா அதோடய சாம்பிள் வாங்கி நாங்களே நிறையா ரெடி பண்ணியிருக்கோம். அந்த அடிப்படையில் தான் இந்த எத்தனையோ இந்த காஸ்டைன் தாலிப்புலாம் வந்து கஸ்டமர்ஸ் நிறையா கேட்டாங்க, சார் இதெல்லாம் லாட்ஜில் போடுறாங்க சார், 1000-1500 விற்கிறாங்க, நீங்கள் இது ப்ராடக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டாங்க. அதனுடைய அடிப்படையில் நம்ம ஒரு பேட்டர்ன் எடுத்து நம்ம புதுசாக டை அடித்து செஞ்சது தான் இந்த குட்டியான காஸ்டைன் தாலிப்பு. இது எல்லாமே காமிக்கிறப்பெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% காஸ்டைன் தான், எதுவுமே இரும்பு கிடையாது.
இது எல்லாமே இண்டக்ஷன் பேஸ்லேயே வந்துடும். இது கம்ப்ளீட்டாக எல்லாமே இண்டக்ஷன் பேஸ் தான், இண்டக்ஷன் ப்ளஸ் கேஸ் எல்லாத்துக்கும் பர்பஸுக்கும் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராடக்ட்டுடைய ரிவ்யூ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த காஸ்டைன் தாலிப்பு பார்ப்போம். இந்த காஸ்டைன் தாலிப்பு வந்து 200 ருபீஸ் வரும். இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் இருக்கும். அந்த மூக்குக்கு மூக்கு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் வரும். இதனோட டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் கிட்டே இருக்கும். இதனுடைய வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கேஜி இருக்கும். 1 கேஜி to 1.2 something வரும். இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் வரும். இதற்கு நம்ம சீசனிங் பண்ணி வேணும்னா 30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். இது வந்து மேக்ஸிமம் வந்து சீசனிங் அவ்வளோ ப்ராசஸ் கிடையாது. அப்படி சப்போஸ் எங்களுக்கு சீசன் பண்ண முடியாது அப்படி கஸ்டமர் சொன்னாங்கன்னா 30 ருபீஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா 2:30க்கு நம்ம சீசன் பண்ணி இந்த ப்ராடக்ட் கொடுத்துருவோம். இது வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இந்த அளவுக்கு ஃபைன் ஃபினிஷிங்காக யாருமே இந்த ரேட்டு கொடுக்க முடியாது. சைஸு வெயிட்டு எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 8.9 வரைக்கும் இருக்கும். அதாவது 9 இன்ச்சஸ்க்கு உள்ளே இருக்கும். அடுத்து அதுலேயே வந்து அதே காஸ்டைன் தாலிப்புலேயே ஒரு பாயிண்ட் கொஞ்சம் பெருசு, அதுலேயே 5.5 இன்ச்சஸ் இருக்கும். அதே இதில் 5.5 இன்ச்சஸ்ஸு. இதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சஸ் இருக்கும். 11 இன்ச்சஸ் இருக்கும். இதனுடைய டெப்த்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு 2.5 to 3.5 இன்ச்சஸ் இருக்கும் டெப்த்து. இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 450 வரும். இதை காட்டில் கொஞ்சம் பெருசு, 450 ரூபா வருது. இது 200 வரும். இதுக்கு வந்து என்னென்னா ஃபினிஷிங் நல்லா கம்பெனிட்டோம், ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வர்றதுல அதே ஜாயிண்டாகவும் வந்துடுது, அந்த இதே மாதிரி ஜாயிண்டாகவும் வந்துடுது. இதனுடைய விலை 450 வரும். ஃபைன் ஃபினிஷிங்காக இருக்கும், நல்லா வலுவலுன்னு இருக்கும். அடுத்ததாக வந்து நம்மளுடைய சொந்த தயாரிப்பு தான் அதுவும். இதுவும் கஸ்டமர்ஸ் கட்டினால இது 6.7 இன்ச்சஸ் கொஞ்சம் கம்மி. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 இன்ச் இருக்கும். இதனுடைய ரேட் வந்து 220 வரும். இதோட டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 to 3.3 இன்ச்சஸ் வரைக்கும் வரும். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா அந்த 7 இன்ச்சஸ்க்கு உள்ள மாதிரி. இதனுடைய வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 1.2 அந்தளவுக்கு வெயிட் வரும். இதனுடைய ரேட்டு 220. இது சீசன் பண்ணி வேணால் 30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். இதுவும் இண்டக்ஷன் பேஸு, இதுவும் நல்லா குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதில் வந்து எல்லாமே வந்து இயற்கையான முறையில் செய்கிறாங்க, எல்லாமே ஆர்கானிக் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்கில்லெட்டு, குட்டி ஸ்கில்லெட்டு, அதாவது 6.5 இன்ச்சஸ் இருக்கும். நம்ம 6 இன்ச்சஸ் தான் சொல்லுவோம். 6.5 இன்ச்சஸ் இருந்தாலும் 6 இன்ச்சஸ்ன்னு சொல்லுவோம். இதனுடைய டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 to 2.2 இன்ச்சஸ் வரைக்கும் வரும். 1.25 இன்ச் இருக்குது. இதனுடைய ரேட் எடுத்திங்கன்னா 200 ருபீஸ் தான். இந்த 10 இன்ச்சஸ் லென்த் இருக்கும். இதுக்கு நீங்கள் சீசன் பண்ணி வேணால் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். இது எல்லாமே குவாலிட்டி பக்காவாக இருக்கும். எந்த விதமான ஒரு டேமேஜோ கிராக்கோ எந்த விதமான ஒட்டு எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம சொந்தமாக தயாரிக்கிறனால மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி டேமேஜ் ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணவே மாட்டோம். அப்படி ரெடி ஆனாலும் நம்ம திருப்பி அதை உருக்க போட்டு ரீசைக்கிள் பண்ணி நம்ம கொஞ்சம் சரக்கு கொண்டு வந்துடும். அதனால் வந்து அதில் நம்மளுக்கு பெரிய அளவில் செலவு கிடையாது. அடுத்தது வந்து இது வந்து 7.5 இன்ச்சஸ் தான் நம்ம சொல்லுவோம். 7.5 இன்ச்சஸ் இருக்கும். இது என்னென்னா ஆம்லெட் பேனுக்கு ரொம்ப யூஸபுளாக இருக்கும். இதனுடைய டெப்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 1 இன்ச்சஸ் தான் இருக்கும். ஏன்னா இது ஆம்லெட் பண்ணுறது, சின்ன சின்ன ஒரு ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். டக்குன்னு குக் பண்ணி சர்வ் பண்ணுறது இல்லை அப்படியே கொண்டு நம்ம சர்விங்கும் பர்பஸுக்கும் வச்சுக்கலாம். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச்சஸ் இருக்கும். இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் வரும். இதுக்கு சீசனிங் பண்ணி கேட்டாங்கன்னா 30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ப்ராடக்ட்லேயே உள்ள 6 இன்ச்சஸ் ஸ்கில்லெட்டு, அதுவும் அந்த 6.5 இன்ச்சஸ் வரும் அகலம். இது வந்து டெப்த்து வந்து இதுவும் ஒரு 1.5 இன்ச்சஸ் இருக்கும். இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 360 வரும். இது வந்து கொஞ்சம் நல்லா வலுவலுன்னு இருக்கும், கிரைண்ட் பண்ணி உள்ளே சீசன் பண்ணுவாங்க. இது பிளாக் கலரில் வரும். அதாவது இது வந்து அப்படியே நேச்சுரலாக ஆர்கானிக்காக வரும். இது வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக கொஞ்சம் கலரிங் ஆர்டர் பண்ணி ஒரு பிளாக் கலரில் கோட்டிங்காக இருக்கும். இது வந்து 360 வரும். அடுத்த ஸ்கில்லெட்லேயே வந்து ஒரு 8.5 இன்ச்சஸ் இருக்கும், 9 இன்ச்சஸ் இருக்கும். அதாவது கம்பெனியில் வந்து 9 இன்ச்சஸ் சொல்லுவாங்க, அதனால 9 இன்ச்சஸ் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம சொல்கிறதுலாம் வந்து 9 இன்ச்சஸ்னால் 8.5, 8.7.5 தான் இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லும் போது 8 இன்ச்சு, 8.5 இன்ச்சு, 8.5 இன்ச்சு, 8.5 இன்ச்சு சொல்ல முடியாது. சில ப்ராடக்ட்லாம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா நம்ம ஆன்லைனில் புக் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது என்ன ஒன்றுனா இது வந்து 9 இன்ச்சு டை எடுப்பாங்க. 9 இன்ச்சு டை எடுக்கும் போது 8.5 இன்ச்சில் 8.5 இன்ச்சு அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு கையில் கிடைக்கும். இதுதான் கம்பெனியுடைய இதுவுமே ரூல்ஸுமே அதுதான். ஏன்னா சில கஸ்டமர் வந்து என்ன செய்வாங்க,
இந்த ஸ்டிக்கரை பார்த்துட்டு எனக்கு ஆரஞ்சு ஸ்கில்லட் அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நிறையா கஸ்டமர்ஸ் வந்து ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க. கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கோங்க. சில சமயங்களில் வந்து சில ப்ராடக்ட் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு முன்ன பின்ன வரும், அது கொஞ்சம் எல்லா கம்பெனிலேயும் அப்படி தான் வரும். இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 680 ரூபா வரும். இது என்னென்னா ஃபைன் ஃபினிஷிங்காக இருக்கும், உள்ளே கிரைண்ட் பண்ணி. இது டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு டெப்த் இருக்கும். இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வரைக்கும் வெயிட் இருக்கும். இதனுடைய ஹேண்டில் லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 14.5 வரைக்கும் வரும். ஃப்ரை பேனாக யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம மல்டி பர்பஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து அதே குவாலிட்டியிலேயே அவன் ஸ்கில்லட்னு சொல்லி புதுசாக ஒன்று போட்டிருக்காங்க. அதே வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சஸ் இருக்கும். சில சமயம் இது 10 இன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி அளந்தோம்னா 9.75 இன்ச் வரைக்கும் வரும். இதனுடைய டெப்த்து நல்லா துல்லியமாகவே 2 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். நல்லா 2.5 இன்ச்சு வரும் டெப்த்து, நல்லா ஆழமானது. குவாலிட்டி நல்லா பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும். இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 780 வரும். இது வந்து எப்படின்னா குவாலிட்டியாக இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த ஃபினிஷிங் தான் அது நம்ம இந்த ரேட்டு கொடுக்குறோம், அவ்வளோதான். அடுத்து வந்து இதிலே வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பழைய ஸ்கில்லட்லேயே இது 10 இன்ச்சஸ் ஸ்கில்லட்டு சொல்லுவோம். இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா சீசன் பண்ணது 400 ருபீஸு. இது ஒன்று சீசனிங் மட்டும்தான் வரும், வித்தவுட் சீசன்லாம் வந்து மண் அதிகமாக இருக்கும், அதனால் கஸ்டமர்னால க்ளீன் பண்ண முடியாது. இதனுடைய ஃபினிஷிங்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இதனுடைய டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ் டெப்த் இருக்கும். வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேஜி வெயிட் இருக்கும். இதே குவாலிட்டியில் கிரைண்டிங் பண்ணதுன்னா இது 450 வரும். ஏன்னா இது லோக்கல் மேக்கிங், அதனால் கொஞ்சம் ஃபினிஷிங் சுமாராக இருக்கனால கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணும்போது சின்ன சின்ன டாட்ஸ்லாம் தெரிய தான் செய்யும். மிரர் ஃபினிஷிங் கஸ்டமர்ஸ் நிறைய எதிர்பார்க்கறனால மிரர் ஃபினிஷிங் கொடுக்கணும். ஆனால் மிரர் ஃபினிஷிங்கில் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி அந்தளவுக்கு இந்த மாதிரி ஸ்கில்லட்லாம் கிடைக்காது. ஹை குவாலிட்டி காஸ்டமில் கிரைண்ட் பண்ணும்போது தான் ஃபினிஷிங் பக்காவாக கிடைக்கும். இதுவும் அதே சேம் சைஸு, சேம் வெயிட்டு, 3 கேஜி வெயிட்டு, 2 இன்ச் டெப்த்து, 10 இன்ச் வித்து, 450 ருபீஸ் வரும். இது 400 ருபீஸ், இது 450 ருபீஸ் வரும். இதே மாதிரி நம்ம பழைய ஸ்கில்லட்லேயுமே இதுவும் 10 இன்ச்சு தான், இதனுடைய ரேட்டு 400 தான். அது ரெண்டு பக்கம் ஷார்ட்டாக இப்படி வரும். ஒரு சைடு ஒரு ஒன் சைடு வந்து ஹேண்டில் லென்த்தாக வரும். இதனுடைய லென்த்து டோட்டல் லென்த் வந்து 15.5 இன்ச்சஸ் இருக்கும். இதனுடைய ரேட்டும் அதே தான், 400 ருபீஸு, டெப்த்து 2 இன்ச்சஸு, வித்து 10 இன்ச்சஸு, 3 கேஜி வெயிட் இருக்கும். இது ஃபினிஷிங் கொஞ்சம் சுமாராக இருக்கும். இது அதிலே கிரைண்ட் பண்ணது 450 வரும். அதே சேம் தான், அதே சேம் வெயிட்டு, சேம் குவாலிட்டி, 450 வரும் கிரைண்டிங் பண்ணது. அதே ஸ்கில்லட்லேயே கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. ஹை குவாலிட்டினா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா பக்காவாக இருக்கும். இதோடய ஹேண்டிலு, இதோடய உள்ளக்குள்ள ஸ்மூத்னஸ்ஸு, கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா வலுவலுன்றது கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். இது கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும். இதுவும் நம்ம ப்ராடக்ட் தான். இது எப்படின்னா இது வந்து அட்வான்ஸு மெஷினரியில் பண்ணுறது, இது வந்து ஹேண்ட் மோலில் பண்ணுறது, இது மெஷினரியில் பண்ணுறது. மிஷின்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். மிஷின்னா மற்ற வேறு எதுவும் ஆர்டர் பண்ண மாட்டாங்க, நம்ம நேச்சுரலாக பண்ணுறதுனால இது இயற்கையான முறையில் பண்ணுறது தான். இதனுடைய வித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு 10.5 மேலே இருக்கும். அதே மாதிரி இதனுடைய லென்த்தும் கொஞ்சம் நீளமாக இருக்கும், 6.5 வரைக்கும் வரும். டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே இருக்குது, கொஞ்சம் கூட இருக்குது, 2.5 இன்ச் வரைக்கும் வரும். இதை காட்டில் கொஞ்சம் சைஸும் பெருசு. இதனுடைய சீசனிங் பண்ணது 550 வரும். இதனுடைய ரேட்டு வெயிட்டு பார்த்தீங்கன்னா 3.2 அந்த அளவுக்கு வரும் வெயிட்டு, 550 ரூபா வரும். அதே 550 ரூபா ஸ்கில்லட்லேயே கிரைண்ட் பண்ணது தான் இது. அதை கிரைண்ட் பண்ணும்போது நல்லா வலுவலுன்னு இருக்கும், ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கும். அதே சைஸு, அதே வெயிட்டு, அதே குவாலிட்டி. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 600 வரும். இது 550, இது 600. இதே ப்ராடக்ட்டு ஆன்லைனில் பார்த்தா 1500, 1600, 1800 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட்டு வெளியில் வாங்கினா மட்டமான பொருள் தயாரிப்பாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எந்த விதமே கிடையாது, 100% நம்ம கேரண்டியோடு கொடுக்கலாம். நேச்சுரலான இயற்கையான ஆர்கானிக் குக்கு தான் நம்ம பண்ணுறோம். நம்ம ஃபேக்ட்ரியில் கூட ஒரு நாளைக்கு நம்ம போய் ஒரு வீடியோ எடுப்போம், அதை கஸ்டமர்ஸ் எப்படி எப்படி தயாரிக்கிறோம் அந்த டீட்டெயில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்ததாக இருக்கிறதே பெரிய ஸ்கில்லட்டு. நிறையா கஸ்டமர்ஸ் கேட்டாங்க எங்களுக்கு ஸ்கில்லட்டு சைஸு பெருசு கொடுங்க அப்படின்னு. அதனால் நிறையா கஸ்டமருக்கு வந்து சைஸை பெருசாகி வெயிட்டு அதே வெயிட்டில் கொடுத்துருங்க. அதாவது இதே 3.5 3.3 வரைக்கும் வெயிட் வரும். ஆனால் ஸ்கில்லட்டோட சைஸ் நல்லா பெருசாக இருக்கும், 12 இன்ச்சஸ் இருக்கும். 12 இன்ச்சஸ்னா இந்த மூக்கு வரைக்கும் பார்த்தோம்னா கரெக்டாக 12 இன்ச்சு கொஞ்சம் கூடயே இருக்கும், 12.5 12.5 இன்ச்சு வரைக்கும் வரும் இதனுடைய அளவு. இதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 18.5 இன்ச்சு வரும், 18.5 இன்ச்சு வரும். இதனுடைய டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ் இருக்கும், 2 இன்ச்சஸ் டெப்த்து. வெயிட்டும் ரொம்ப இருக்காது. இதனுடைய ரேட் வந்து 1250. இது கொஞ்சம் குவாலிட்டியாக ஃபினிஷிங்காக வலுவலுன்றதுனால கொஞ்சம் ரேட்டு கூடாது.
இது ரேட்டு கொஞ்சம் கூடனாலும் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த ரேட்டு 1250 12 inches சைஸு. ஃபைனலாக வந்து இந்த ஸ்கில்லட்ஸுக்கெலாம் நம்மகிட்ட ஓரளவுக்கு ஸ்டீலில் லிட் இருக்குது, 10 inches ஸ்கில்லட்டுக்கு இருக்குது. 10 inches ஸ்கில்லட்டுக்குனா வந்து ஒரு 100 rupees வரும். அந்த 12 inches ஸ்கில்லட்டுக்குனா ஒரு 120 rupees வரும். ஸ்மால் ஸ்கில்லட்ஸுக்குலாம் வந்து ஒரு 80 rupees அந்த லிட்டுடைய காஸ்ட் வரும். எல்லா லிட்டுமே ஸ்டீலில் வரும். மேலே வந்து பிளாஸ்டிக் ஹேண்டில் கிடைக்கும். ஹேண்டில் வந்து சூடு ஏறாது, லிட்டு நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி எதுவும் வெடிக்காத அளவுக்கு நல்லா குவாலிட்டியான ஸ்டீல் லிட்டாக இருக்கும். லிட்டு வேணுனாலும் நம்மளோட ஸ்டாக் இருக்குது, கஸ்டமர்ஸ் வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்குவோம். அப்புறம் கஸ்டமர்ஸுக்கெல்லாம் எல்லாமே நம்ம ஏன் இந்த ரேட் கொடுக்குறோம்னா, ரேட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அதனால தான் கம்மி பண்ணி தான் இந்த கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகணுக்கான ரேட்டு கொடுக்குறோம். இதையும் சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வந்து பார்கெயின் பண்ணுறாங்க. தயவுசெய்து பார்கெயின் யாரும் பண்ணாதீங்க. பார்கெயின் பண்ணுனீங்கன்னா நாங்கள் வந்து கரெக்டாக ரேட்டு போட்டு எங்களால் விற்க முடியாது, நேர்மையான பிஸ்னஸ் பண்ண முடியாது. நீங்கள் வர்றவங்க பார்கெயின் பண்ணுனீங்கன்னா நாங்கள் கவுண்டர் சேல்ஸ்லேயும் சரி அந்த ஆன்லைன்லேயும் சரி நாங்கள் கஸ்டமர்ஸுக்கு ஆளுக்கு ஒரு ரேட்டு சொல்லி ஏமாற்றி விற்கிற மாதிரி தான் வரும் சூழ்நிலையை நீங்கள் கஸ்டமர்ஸ் தயவுசெய்து உருவாக்காதீங்க. இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன், தயவுசெய்து பார்கெயின் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் கம்மி பண்ணி போட்டாலும் ஒரே கொஸ்டின் சொல்கிறாங்க, ஒரே ஒரு சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கோம் கம்மி பண்ண மாட்டிங்களான்னு. எங்களால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ண ரேட்டு தான் நம்ம கொடுக்குறோம். கம்மி பண்ணதுக்கப்புறமும் இவங்க வந்து ரொம்ப பார்கெயின் பண்ணுறாங்க, சில பேர் சண்டேலாம் போடுறாங்க, தயவுசெய்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு வந்து பிஸ்னஸை வந்து ஒரு ஜெனியூன்னஸை வந்து கெடுத்துரும். அதனால் வந்து நாங்கள் நேர்மையாக வியாபாரம் பண்ணோம்னா கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் பண்ணால் தான் அந்த அளவுக்கு நாங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து கஸ்டமர்ஸுக்கு ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இதனால நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், தயவுசெய்து யாரும் கால் பண்ணாதீங்க. கால் பண்ணிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லா பேரும் கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஃபோன் வைக்கிறக்குள்ளே அடுத்த கால் வந்துடும். அப்போ வந்து நம்ம யாருக்கும் கஸ்டமர்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. அப்படிங்கும் போது கஸ்டமர்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபோன் பண்ணாதீங்க, ஓன்லி வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி கடையில் வந்து வாங்குறவங்க ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்லேருந்து நிறையா பிரச்சனைகள் வரனால தயவுசெய்து வந்து வாங்குறவங்க மேக்ஸிமம் வந்து கேஷ் பேமெண்ட் மட்டும் கொடுங்க. ஆன்லைன் பேமெண்ட் வந்து கவுண்டர் சேல்ஸில் இல்லை. எல்லாவற்றுக்கும் நீங்கள் எங்களுக்கு மேலான ஆதரவு கொடுத்ததுக்கு மேலும் மேலும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எங்களை மாதிரி சிறு வியாபாரிகளை தூக்கி விடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்.